சுந்தரவள்ளி வசம் போன விக்ரமன் பாலியல் புகார். அப்புறம் நடந்தது தான் மேட்டரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இணை செய்தி தொடர்பாளராக இருந்து வரும் விக்ரமனுக்கு எதிராக கிருபா முனியசாமி என்ற பெண் புகார் அளித்தது பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது 2013 கிருபா முனுசாமி விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் விக்ரமனை சந்தித்துள்ளார். பிறகு 2020 ஆகஸ்டில் அவர் லண்டன் சென்றபோது விக்ரமன் தானாக முன்வந்து விமான நிலையத்திற்கு அவரை வழி அனுப்பி வந்ததாகவும் 2 பிறகு தன்னை காதலிப்பதாகவும் விக்ரமன் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னை அழைப்பதாக கூறி இவரே தானாக சேர்ந்துள்ள செய்தியும் கிருபா முனுசாமிக்கு தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தனக்கு அரசியல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் பண ரீதியாகவும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று விக்ரமன் கிருபாவிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சில உதவிகளையும் கிருபா முனுசாமி செய்து வந்துள்ளார். இதற்கிடையில் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் சில கேள்விகளை கேட்க கிருபா ஆரம்பித்த போது ஜாதி ரீதியாக விக்ரமன் அவரை மிரட்டியுள்ளார். மிரட்டிய காரணத்திற்காக கிருபா முனுசாமி விக்ரமனிடம் இருந்து விலக முயன்ற காலங்களில் எல்லாம் தன்னை மன்னிக்கும்படியும் கண்ணீர் விட்டு அழுது கெஞ்சியும் மீண்டும் உறவில் இருக்க முயற்சித்துள்ளார். ஆனால் அந்த அழுகை மற்றும் கண்ணீர் எல்லாம் சில நேரங்களில் மட்டும்தான். ஆனால் அவரது குணம் மாறாமல் அப்படியே இருந்தது என்றும் ஜூலை 22 பணத்தை திருப்பி தருவதாக கூறி வாங்கிய பணத்தை இன்றளவும் திருப்பி தரவில்லை என்றும் அதை பற்றி கேள்வி எழுப்பும் போதெல்லாம் தன்னை பிளாக் செய்தும் பணத்தை திருப்பி தராமல் இருந்து வந்துள்ளார் விக்ரமன். இதற்கு பிறகு அவர் பிக்பாஸ் செல்வதற்கு முன்பாக என்னிடம் மன்னிப்பு கேட்டு சென்றார். பிறகு பிக்பாஸ் எனக்கு வந்த பிறகு என்னிடம் மறுபடியும் பல வாதங்கள் நடைபெற்று மன்னிப்பு கேட்டு பிறகு இருவரும் மீண்டும் காதலித்து வந்தோம். இருப்பினும் அவர் என்னை பலவாறு துன்புறுத்தி பிறகு மன்னிப்பு கேட்டு என்னை பயன்படுத்தி கொண்டு மட்டுமே இருந்துள்ளார். இதற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய முன்னாள் காதலி என கூறி கிட்டத்தட்ட 15 பெண்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்ற தகவல் தனக்கு கிடைத்ததாகவும் அதையும் தானேதான் கண்டுபிடித்ததாகவும் கிருபா முனுசாமி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இப்படி பல பெண்களை ஏமாற்றிய காரணத்தால் விக்ரமன் மீது புகார் கொடுக்க உள்ளேன் என்று அவரிடம் அறிவித்த கிருபாவை, உனக்கு சின்ன ஆட்களை மட்டுமே தெரியும், எனக்கு பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தெரியும் என்று மிரட்டியுள்ளார் விக்ரமன். இதையடுத்து விக்ரமன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல ஆதாரங்களையும் 20 புகாரையும் விசிக கட்சியிடம் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கட்சியின் இணை செய்தி தொடர்பாளராக உள்ள விக்ரமன் மீது கொடுக்கப்பட்ட புகார் குறித்து விசாரணை மேற்கொள்ள கௌதம சன்னா, சந்திரகுமார், கனல்விழி, சுந்தரவள்ளி மற்றும் செம்மலர் என்ற 5 நிர்வாகிகளை ஒரு குழுவாக அமைத்து புகார் கொடுத்த மற்றும் புகார் சுமத்தப்பட்ட இருவரிடமும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த 2 விசாரணைகளையும் பதிவு செய்து 15 விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் திருமாவளவன் கையெழுத்திட்டுள்ளார். அந்த விசாரணையில் 8 சாட்சி ஆதாரங்களை கிருபா முனுசாமி சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்க 40 எடுத்துக்கொண்டு தற்போது 1 இந்த குழு கிருபா முனுசாமியிடம் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்காமல் இருந்து வருவதாகவும் இதை பற்றி கேட்க போனால் அலுவலகத்தில் உள்ள பணியாளர்கள் அதை பற்றி பேசவே மறுத்து பயப்பட்டு வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட கிருபா முனுசாமி. இப்படி விக்ரமன் தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கி தன்னை மாட்டிவிடப் போகிறார் என்ற அச்சத்தில் திருமாவளவன் இனிமேல் விக்ரமனை எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்க வேண்டாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.